இயேசுவின் கைகள் காக்க. சேஃப் இன் தி ஆர்ம்ஸ் ஆஃப் ஜீசஸ். பொதுவாகவே பாடல்களை முதலில் எழுதி பின்னர் அதற்கேற்ற ராகம் அமைப்பதுதான் வழக்கம். ஆனால் இதிலோ ராகம் ஒன்று பாடலை தேடி அழைத்ததாம். பிரபல அமெரிக்க பாடலாசிரியையான ஃபேனி ஜேன் கிராஸ்பி தன் அறையில் ஒரு நண்பருடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த தோவன் என்ற புகழ்பெற்ற இசை வல்லுநர் ஃபேனியை பார்த்து, நான் ஒரு ராகத்தை அமைத்திருக்கிறேன், அதற்கு பாடலை இயற்றித்தர இயலுமா என்று கேட்டார். அங்கிருந்த ஒரு சிறிய ஹார்மோனியத்தில் ராகத்தை அவர் வாசிக்க கேட்ட ஃபேனி, இந்த ராகம் இயேசுவின் கைகள் காக்க என்று கூறுகிறதே என்று சொன்னார். அருகிலிருந்த அறைக்குள் நுழைந்த அவர் அரை மணி நேரத்திலேயே முழு பாடலையும் எழுதி முடித்துவிட்டார். ஃபேனி நியூயார்க் நகரில் 1820 March 24 ஓர் எளிய குடும்பத்தில் பிறந்தார். அவர் 6 குழந்தையாய் இருந்தபோது தவறான மருத்துவ சிகிச்சையால் கண் பார்வையை நிரந்தரமாக இழந்தார். நியூயார்க்கில் உள்ள பார்வை இழந்தோர் பள்ளியில் படித்து பின்னர் அங்கேயே ஆசிரியையும் ஆனார். 1858 அலெக்சாண்டர் வேன் என்ற கண் பார்வையற்ற பிரபல இசை ஆசிரியரை மணந்தார். பக்தி நிறைந்த வாழ்க்கை நடத்திய ஃபேனி தன் 40 வயதிற்கு பின்னரே பாடல்கள் எழுத ஆரம்பித்தார். வாரத்திற்கு 3 பாடல்களாக மொத்தம் 8000 மேற்பட்ட நற்செய்தி பாடல்களை எழுதினார். ஒவ்வொரு பாடலையும் எழுதும் முன் முழங்காலில் நின்று தெய்வீக வழிநடத்துதலை வேண்டி ஜபிப்பது அவரது வழக்கம். அநேக போதகர்கள் தங்கள் செய்திகளின் தலைப்பை கொடுத்து அதற்கு ஏற்ற பாடலை எழுதுமாறு கேட்பார்கள். சில சமயங்களில் இப்படிப்பட்ட இசை ஆசிரியர்கள் முதலில் ராகத்தை அமைத்து பாடலை எழுதவும் கேட்பதுண்டு. ஃபேனி தனது 95 வயது வரை வாழ்ந்தார். அவர் இயற்றிய பாடல்கள் அனைத்திலும் இப்பாடல் சிறந்ததாக கருதப்பட்டு உலகெங்கும் இன்றும் பாடப்படுகிறது.